ப்ரோ அது க்ரௌட்லாம் நீங்கள் வந்து பிச்சுக்கும் ப்ரோ, அது வந்து 12 மணிலேருந்து நான் இங்கே தான் இருப்பேன். 12 மணிலேருந்து 10 அடுத்த ஷோ முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அது அப்படியே அப்படியே ஜாலியாக இருக்கும் ப்ரோ. தலையை தலைப்படனாவே ஜாலி தான் ப்ரோ. டான்ஸ்லாம் அதுதான், நாங்கள் சட்டையாவது தான் ப்ரோ ஆடுவோம். எப்பவுமே தலைப்படுத்துக்கலாம், அதெல்லாம் வெறியாதான் ப்ரோ இருக்கும். நீங்கள் வாங்கலை வந்து பார்ப்பீங்களே. இல்லை ஒரு திருவிழா வேறு சூப்பராக இருக்கும் தலை. இது தலைப்படத்துக்கு ரோஹிணி தான் அவர் சொல்லுவார். அம்மு குடும்புக்கு ரோஹிணி தான் தலை நாள், வேறு யாருமே கிடையாது. தலை தான் இல்லை தலை. இங்கே வந்து பாருங்கள் காலையில், அந்த ரோடே போக முடியாது, அது மாதிரி இருக்கும் காலையில். தலைப்படுத்து தேட்டருக்கு இல்லையம்மா, தேட்டர் என்ன கதி ஆகுதுன்னு பாருங்கள் அன்றைக்கி. ரொம்ப அதுதான் தலை. ப்ரோமோ பார்த்து எங்களுக்கு இன்னும் வெறியாகினே இருக்குது. நாங்கள் எப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்ட்டு. ஐயோ அதை பார்த்து கூஸ் பம்ப்ஸ் தான் தலை. அப்படியே புல் அடிச்சு போச்சு அதை பார்த்து. ப்ரோ டிக்கெட் கட்சிச்சாவா? 300 ரூபாய்க்கு வந்தோம் ப்ரோ. டிக்கெட் இல்லை, 500 ரூபான்றான் ப்ரோ. நான் எங்கேருந்து ப்ரோ எடுக்க? 500 ரூபாய்க்கு ப்ரோ படம் 500 ரூபாய்க்கு பார்க்கலாம் ப்ரோ. சரியா, நான் படம் 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்தா ஓகே. எனக்கு தேவையில்லாத பாப்கார்ன் டிக்கெட்டில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி டிக்கெட்டு காசு கேட்கறதா நல்லா ஒத்துக்கும். தெரியலையே இப்போ எப்படி சொல்கிறது. நார்மல் சாதா ஆக்டர் படம்னா பரவாயில்ல, ஏகே படம் எப்படியோ ரஷ் இருக்கும். அந்த டைமில் எப்படி நாங்கள் போய் அந்த டிக்கெட்டை வச்சு பாப்கார்ன் வாங்குறதுன்னு தான் தெரியல. நாங்கள் பாப்கார்ன் வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே இன்டர்வெலில் பாதி சீன் போயிடும் போல இவனும் கும்பலில் வாங்குறதுக்கு. ப்ரோ எஃப்டிஎஃப்எஸ்ன்ற ஐப்புக்காக தான் நான் ஸ்கூல் லீவ் போட்டு இந்த ஹெல்மெட்டை மாட்டி பேசினேன். டிக்கெட் எடுக்க கூட்டிங்களா? ஆமாம், அதனால தான் இந்த ஹெல்மெட் இல்லை. நான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு தாராளமாக பேசுவேன். ஸ்கூல் லீவ் போட்டு அதனால டிக்கெட் எடுக்கவே வந்தேன். நான் மட்டும் லீவ் போகல, அவன் கூட சேர்ந்து 6 பேர் லீவ் போட்டானுங்க. 2 பேர் குரோம் பேட்டு வெற்றி தேட்டரில் டிக்கெட் எடுக்கான்னு கேட்க போயிடறானுங்க. 2 பேர் அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறானுங்க. சரி நான் 12 மணிக்கு இருந்தாங்களேன்னு 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாங்க. டிக்கெட் ரேட்டு 500 ரூபான்றாங்க. சரி 500 ரூபா கொடுத்து பார்க்குறதா பார்க்குறோம், மெயின் ஸ்க்ரீன் ஆச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லைன்றாங்க. இப்போ நான் எதுக்கு தான் வந்தேன் ஆயிடுச்சு, எது தான் லீவ் போட்டேன்னு ஆயிடுச்சு. ப்ரோ இல்லை ப்ரோ, பாடியில் க்ரீன் சினிமாஸ்னு ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணாங்க ப்ரோ. நான் பார்த்தா ரோஹிணியில் தான் பார்ப்பேன். க்ரீன் சினிமாஸில் 190 ப்ரோ டிக்கெட்டு. இருந்த டிக்கெட்டை தேவையில்லை, நான் ரோஹிணியில் தான் பார்ப்பேன்னு விட்டோம் ப்ரோ. 300 ரூபா 350 ரூபானா கூட நான் தாராளமாக எடுத்துன்னு போய்டுவேன் ப்ரோ. 500 ரூபாலாம் எப்படி சொல்கிறது, பார்க்கலாம் ப்ரோ. 500 ரூபாய்க்கு படம் கொடுத்து படம் வருத்து ப்ரோ. 500 ரூபாய்க்கு வருத்து ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு தேவையில்லாத படம் டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட்டில் போட்டு கொடுத்தா நான் எப்போ டிக்கெட் எடுக்கிறேன். டிக்கெட்டில் 190 இதில் அந்த இடத்துல டிக்கெட் ரேட் 500 ரூபா. பாப்கார்ன் பில்லு இல்லை, பாப்கார்ன்லாம் இதாக இல்லை. டிக்கெட் மட்டும் 500 ரூபான்னு போட்டு கொடுத்தா நான் டிக்கெட் இப்போவே எத்தனை போட்டு நான் ரெடியாகிறேன். அதுதான் ப்ரோ, 2 வருஷமாக படம் வரல, எப்படி இருந்தாலும் இங்கே வந்து பார்க்க போகிறாங்கன்னு ஒரு இது. அதனால தான் ப்ரோ பண்ணுறாங்க, வேறு எதுக்கு ப்ரோ பண்ண போகிறாங்க. ப்ரோ அதுதானே ப்ரோ, நான் லீவ் போட்டு வந்ததுக்கு ரீசனாக தானே ப்ரோ. இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கிழமை ஒரு நாள் லீவ் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் ப்ரோ. இன்றைக்கி லீவ் போட்டு டிக்கெட் எடுக்க வந்தோம் ப்ரோ. டிக்கெட் கிடைக்கிற ப்ரோ, வேலைக்கிழமை லீவ் போட்டு என்ன பண்ண போகிறேனே தெரியல ப்ரோ. எனக்கு இவங்க எஃப்டிஎஃப்எஸ் லைவ் எங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் போட்டால் தான் லைவ் உட்காந்து யூடியூப்பில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆகிடும் போல. செலிப்ரேஷன் நல்லா பண்ணுவாங்க. செலிப்ரேஷன்லாம் தரமாக இருக்கும் ப்ரோ, எல்லாம் குறையே சொல்ல முடியாது ப்ரோ. ப்ரோமோ அப்படின்னு ப்ரோ, அல்டிமேட் ப்ரோ, எல்லாம் ப்ரோமோ நல்லா இருந்தது ப்ரோ. இப்போ படம் வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ண ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. படத்துக்கு ஹைப்பும் கிரியேட் பண்ணி ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரீட் மாதிரி இருக்குது ப்ரோ. அது பைக்கர்ஸ் மூவி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். தலைவர் நடிச்சிருக்காரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எச் வினோத் மூவி வேறு, ஏற்கனவே ஸ்டண்ட்டுக்கு வந்து அஜித்தோ ஸ்பெஷலு. அதான் எச் வினோத் சொல்லவே வேணாம். ஏற்கனவே தீரன் அதிகாரம் மட்டும் பார்த்துருப்போம் நம்ம அந்த பஸ்ஸில் போன ஸ்டன்ட்ஸ் எல்லாம். ஸோ இதில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு டெவில் கான்செப்டில் கொண்டு வந்துக்கிறாங்க சாத்தான் ஸ்லேவ்ஸை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சூர்யா ஃபேன் நான். ஸோ எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் பார்க்க வந்திருக்கேன் நான். நான் இங்கே எனக்கு தெரிஞ்சது ரெண்டாவது எஃப்டிஎஃப்எஸ் நான் வரேன். என் ஃப்ரெண்டு அஜித் ஃபேன் ஆவன், தீவிரமான அஜித் ஃபேன் ஆவன். ஸோ நான் சூர்யா ஃபேன் நான். ஸோ எனக்கு எப்பவுமே அஜித்தும் பிடிக்கும். ஸோ அந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்றது ஆக்சுவலாக பார்த்தா தேட்டரே கொளுத்துற லெவல் தான் அது. ஸோ பயமாக பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக விஷுவல் பண்ண சொல்லி தான் நாங்கள் வந்துக்கிறது. ஸோ டிக்கெட் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஏற்கனவே லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கேட்டிருக்கோம், டிக்கெட்லாம் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும்னு பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆகிடுச்சு ப்ரோ. அதுக்காகவே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. அதுதான் மெயினாக, அதுதான் ஃபுல் டோட்டல் சேஞ்ச் வரும். அதில் வந்து ஃபுல்லாக சால்ட் அண்ட் பேப்பரும் இல்லாமல் வேறு மாதிரி இருந்தார் வேஷ்டி சட்டை கெட்டப்பில். இதில் வந்து ஸ்டண்ட்டு சூட்டு அது இதுன்னு போட்டு வேறு லெவலில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக பிரதர், ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸில் கண்டிப்பாக வேறு மாதிரி கிளிய வாய்ப்பு இருக்குது. வெளியே இல்லை, கிழிஞ்சிரும். வினோத் ஸ்க்ரீன் பிளே, அவரோட ஸ்க்ரீன் பிளே சொல்லவே வேணாம். தீரன்லேயே பார்த்தாச்சு. ப்ரோமோ பார்க்க பார்க்க வெறி ஏறிட்டு தான் இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஹை லெவல் போயிட்டே தான் இருக்குது. டிக்கெட் அதான் பார்க்குறீங்களே, எல்லாம் 2 மினிட்ஸ் சொல்கிறது 3 மினிட்ஸ் சொல்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சொன்னேன் நல்லாயிருக்கும் ப்ரோ. படம் வந்து ட்ரெய்லர்லேயே வேறு லெவல் காமிச்சாங்க. ஸ்டண்ட்டு சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. தலைவர் அடியெலாம் பட்டிருக்காரு, நல்லாயிருக்கும் ப்ரோ படம் பார்க்குறதுக்கு. வினோத் தெரில ப்ரோ, பார்த்தா தான் தெரியும். ஆனால் நல்லா பண்ணுவார். எல்லாருமே படமே சூப்பராக தான் ப்ரோ, கேஸ்ட்டே சூப்பராக தான் இருக்குது, நல்லா பண்ணுவாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியலையா உங்களுக்கு, தலை ஆக்டிங்காக வெறித்தனமாக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பவும் பார்த்துருக்காங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ரோமோ அவர் விட்டுட்டே இருக்கார் ப்ரோ, போய் விட்டே இருக்காரு, நல்லா தான் இருக்கு ப்ரோ. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, தெரியல இதான் ஃபஸ்ட் டைமு, நல்லாயிருக்கும். அதே மாதிரி படமும் சூப்பராக இருக்கும் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. இல்லை தலை படத்துக்கு 3 வருஷமாக வெயிட் பண்ணுறோம் தலை. அவர் ஸ்க்ரீனில் பார்த்தாலே நாங்கள் போதுன்னுக்கிறோம். இப்போ டிக்கெட் வேறு அவர் இல்லைன்னு சொல்கிறார் மெயின் ஸ்க்ரீனில். ரோஹிணில் பார்த்தே இருக்கணும்னு நாங்கள் மெரினாலேருந்து வரோம் தலை, லைட் ஹவுஸ்லேருந்து வரோம் ப்ரோ. அது வந்து வாயில் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா வந்து அது 2 வருஷம் 2.5 வருஷம் வெயிட்டிங் ப்ரோ, மரண வெயிட்டிங்காக இருக்குது. எஃப்டிஎஃப்எஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன், இது வரையும் கிடைக்கல. 7AM விட்டாங்க, 7AM வாங்கி வச்சேன் டிக்கெட்டு.
இப்போ எஃப்டிஎஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. இல்லை ரோஹினி செலிப்ரேஷன் தலை, செலிப்ரேஷன் கோர்ஸ் தான் வரதே நம்ம தலைக்கு. டிக்கெட் வாங்கிருக்கு, ஆனால் மெயின் ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டாங்க இல்லைன்றாங்க. கேட்டால் காலையில் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் விடவே இல்லை எதுவுமே. ஆன்லைன்லேயும் விடலை, இங்கேயே விட்டேன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க காலையிலேருந்து 5 மணிலேருந்து. நேற்று கேட்டோம், இன்றைக்கி வந்தோம் இல்லைன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, மெயின் ஸ்க்ரீன் பார்க்குறோம்னு சொல்லி தான் அவ்வளோ தூரம் தான் இவங்களே பெரம்பூர்லேருந்து வந்திருக்காங்க. தலை ரசிகராக நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மெயின் ஸ்க்ரீனில் ஒரு செலிப்ரேஷன் தலை, அது எல்லாருமே மெயின் ஸ்க்ரீன் கோஸ் தான் கேட்பாங்க. யாரை யாரை வேணால் கேளுங்க. டிக்கெட் ஆமாம் தலை, மெயின் ஸ்க்ரீன் கோஸ் தான் எல்லாம் வெயிட்டிங்க. ஆ, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. கேட்டால் ஃபுல் ஆயிடுச்சுன்றாங்க. காலையில் தான் தலை, ரூபினியும் ராகினியிலும் கட்சி தலை, எல்லாம் ரோஹினி ஸ்க்ரீன் தான் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. எல்லாருமே அதுதான் வெயிட் பண்ணிருக்காங்க. சில்வர் ஸ்க்ரீன் தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ப்ரோ. அவர் சொல்லேவானா ஒரு ஒரு கான்செப்ட் வச்சு அவர் பயமாக பண்ணுவார் அவர். ஸோ நம்ம தீரன் அதிகாரம் ஒன்றிலே பார்த்தோம், ஒரு உல்ஃபை வச்சு எந்தளவுக்கு ஒரு திருட்டு கூட்டத்தை காட்ட முடியும்னு காட்டியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு எந்தளவுக்கு ஒரு ஹை லெவலாக காட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு காட்டியிருக்காங்க ஒரு டீமை. அதாவது அந்த டெவில் அவங்களுக்குள்ளே அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ பயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே நேரத்தில் வந்து அஜித்தோட ஸ்டன்ட்ஸ் வேறு இருக்குது. ஸோ பைக்கர்ஸ்க்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படம். ஆ, ப்ரோமோ விட்டுட்டே இருக்காங்க அவங்க பாட்டுன்னு. ஒரு ஒரு ப்ரோமோ செதுக்கலாம் இருக்குது. ஸோ விஜய் வேலுக்குட்டி தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ பேன் இண்டியா ரிலீஸ் வேறு. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு ரீச்சாக போகணும் நம்புகிறோம். ஏன்னா எல்லா ஹீரோஸும் பேன் இண்டியா போகிறாங்க. ஸோ நம்ம தமிழ் ஹீரோ ஒருத்தர் போகணும். இப்போ சூர்யா பண்ணுறாரு, அதே நேரத்தில் பீஸ்ட் வருது. ஸோ எல்லா படமும் போகணும் தான் நினைக்கிறோம். ஸோ பண்ணால் நல்லாயிருக்கும், நல்ல ரீச் கிடைக்கணும். நம்ம ப்ரொடக்ஷன் நல்லா ஒரு ரீச் பண்ணணும். வர படத்தெல்லாம் இன்னும் நல்லா பெரிய பட்ஜெட்டாக போடணும், போட்டு ஒரு பெரிய படமாக பண்ணணும். பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக விஸ்வாசம் படம் வந்து தியேட்டரில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ 2.5 hours கழிச்சு வந்து பார்க்குறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. மூவியில் வேற ப்ரோமோ டீசர்லாம் ரொம்ப பயங்கரமாக ஸ்டன்ஸ் அது இதுலாம் இருக்குது. மூவிக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கணும். அதுதான் இன்றைக்கி வந்திருக்கோம். நிறைய தியேட்டர் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. இங்கே அவைலபிளாக இருக்குன்னாங்க. புரியல, எவ்வளோ டிக்கெட் விற்கிறாங்க? எவ்வளோ விற்கிறாங்கன்னா புரியல. வருத்தமாக இருக்கா? ஆ, எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்துட்டு எனக்கு இன்னுமே கிடைக்கல. இப்போ 7:00 ஷோக்கு தான் வாங்க வந்திருக்கோம். எஃப்டிஎஃப் ஃபஸ்ட் ஷோக்கு வந்துட்டு கிடைக்கலன்ட்டு ஒரு இதாக இருக்குது. ப்ரோமோ எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி லெவலில் இருக்குது. ஹாலிவுட் மூவி ரேஞ்சில் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரோமோ ஸ்டன்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. தியேட்டரில் ப்ரோமோ வந்துட்டு நாங்கள் எல்லாம் யூடியூப்பில் தான் ஃபோனில் தான் பார்த்தோம். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தியேட்டர் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற அளவில் இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.